ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஸ்டைல் மேக்கர்ஸ். நாம் நம்ம சேனலில் இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு மொபைலில் யூடியூப்பில் சாங்ஸ் பார்த்துட்ருக்கும்போது நம்ம பேக்ரவுண்டில் எப்படி அந்த சாங்ஸ் ப்ளே பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஏன்னா பொதுவாக யூடியூப்பில் ஒரு சாங் ப்ளே பண்ணிகிட்டு இருக்கும்போது நம்ம ஹோம் பட்டன் ப்ரெஸ் பண்ணாலே ஆட்டோமேட்டிக்காக அந்த சாங் வந்து பாஸ் ஆயிரும். அதே போல் ஸ்க்ரீனை ஆஃப் பண்ணாலும் அந்த சாங் வந்து பாஸ் ஆயிரும், ப்ளே ஆகாது. பட் எனக்கு வந்து ஸ்க்ரீன் ஆஃபில் இருக்கும்போதும் அந்த சாங் ப்ளே ஆகணும் அப்படின்னா அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சேவ் நேச்சர். நீங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் உங்கள் மொபைலில் ப்ளே ஸ்டோர் ஓப்பன் பண்ணிக்கோங்க. தென் அதில் சர்ச் பாரில் போயிட்டு பிளாக் ஸ்க்ரீன் அப்படின்னு சொல்லிட்டு மட்டும் டைப் பண்ணிக்கோங்க. தென் சர்ச் பண்ணிக்கோங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டாக ஒரு அப்ளிகேஷன் வருதுங்களா, பிளாக் ஸ்க்ரீன், வீடியோ ஸ்க்ரீன் ஆஃப்னு சொல்லிட்டு. இந்த அப்ளிகேஷனை இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. நான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ணிக்கிறேன். இப்போ பிளாக் ஸ்க்ரீன் அப்படிங்கிற அந்த அப்ளிகேஷனை ஓப்பன் பண்ணிக்கோங்க. தென் பர்மிஷன் கேட்குது, ஓகே கொடுத்துக்கோங்க. டிஸ்பிளே ஓவர் அதர் ஆப்ஸ், இங்கேயும் இந்த ஆப்ஷனை எனேபிள் பண்ணிக்கோங்க. இப்போ பேக் வந்துட்டீங்க அப்படின்னா இந்த அப்ளிகேஷனோட இன்டர்ஃபேஸ் இந்த மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கும். சிம்பிளாக எனேபிள் பிளாக் ஸ்க்ரீன் அப்படிங்கிறத மட்டும் எனேபிள் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா உங்கள் ஸ்க்ரீனில் இந்த மாதிரி பூட்டு போட்டால் ஒரு லாக் சிம்பல் இருக்கும், அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த சிம்பலை யூஸ் பண்ணி நம்ம இப்போ நம்மளுடைய ஸ்க்ரீனை வந்து ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ நான் யூடியூப் ஓப்பன் பண்ணிக்கிறேன். இதில் சர்ச் பாரில் போயிட்டு என்சிஎஸ் சாங்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சர்ச் பண்ணிக்கிறேன். ஏன்னா வேற எந்த சாங்கும் போட முடியாது. இதில் ஒரு சாங்கை வந்து இப்போ நான் ப்ளே பண்ணுறேன். ப்ளே பண்ணிவிட்டு இந்த பிளாக் ஸ்க்ரீன் அப்படிங்கிறத ஒர்க் பண்ணி இந்த மியூசிக்கை வந்து பேக்ரவுண்டில் ப்ளே பண்ணி காட்டுற, நீங்களே பாருங்கள். இப்போ சாங் ப்ளே ஆகிட்டு இருக்கும்போது அந்த லாக் சிம்பல் இருக்குதுங்களா, அதை கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா சாங் வந்து பேக்ரவுண்டில் ப்ளே ஆகும். அதே போல திரும்ப நம்ம யூடியூப்குள்ள வரணும் அப்படின்னா அன்லாக் அப்படின்னு சொல்லிட்டு இருந்துச்சுங்களா, அதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா யூடியூப்குள்ள மறுபடியும் வந்துடும். இந்த மாதிரி அந்த லாக் சிம்பிளை கிளிக் பண்ணும்போது நமக்கு ஸ்க்ரீன் வந்து ஆஃப் ஆயிரும். தென் மறுபடியும் டபுள் டேப் பண்ணி அன்லாக் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்தோம் அப்படின்னா ஸ்க்ரீன் வந்து திரும்ப வந்துடும். அதே போல இந்த யூசேஜ் வந்து நமக்கு எல்லா அப்ளிகேஷன்லையும் கிடைக்கும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்போ நான் பிளே ஸ்டோர் ஓப்பன் பண்றேன். பிளே ஸ்டோர் ஓப்பன் பண்ணிட்டு இருக்கும் போதும் அந்த லாக் சிம்பல் இருக்குதுங்களா, அதை ஜஸ்ட் ஒரு கிளிக் பண்ண அப்படின்னா என்னுடைய ஸ்க்ரீன் வந்து ஆஃப் ஆயிரும். இந்த மாதிரி நமக்கு எமர்ஜென்சி சுச்சுவேஷன்ல ஸ்க்ரீனை உடனே ஆஃப் பண்ணணும் அப்படின்னா இந்த லாக் சிம்பலை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம ஸ்டைல் மேக்கர்ஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.